SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. நீங்க நல்லா ஆடுவீங்களோ இல்லையோ, ஆனா நான் நல்லா ஆட்டம் காட்டுவேன்னு. இப்போ மழை தாங்க T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல எப்படியாவது இந்தியா ஜெயிக்கணும்பா அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆர்வத்தோட டிவி முன்னாடி உட்காந்தா, தோ கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி மழை வருது போகுது, வருது போகுது, இப்படியே போயிட்டு இருக்கு. சோ இதனால ஆட்டம் டிலே ஆயிட்டு இருக்குங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா நடக்கிறதே வேறன்னு மழை ஒரு பக்கம் வந்திருக்கு. ஆனா இந்த மழை வந்து அப்படியே கண்டினியூஸா பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது நம்ம இந்தியா சாதகமான விஷயம் தான். ஏன்னா நம்ம தான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கோம். சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே டைரக்டா ஃபைனல்ஸ்ல போயிடுவோம். ஆனா ஒருவேளை மழை விட்டு விட்டு வந்துட்டும் போயிட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டத்தை 5 ஓவர் இல்ல 10 ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது அது நம்மளுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டிய கம்மி பண்ணிடுமோ அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா ஸ்பின் பவுலர்ஸ் தான் நம்மளுடைய பிளஸ் பாயிண்டே. அதனாலதான் நம்ம டீம்ல ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் எல்லாம் இருக்காங்க. ஆனா மழை வந்துட்டும் போயிட்டும் இருந்துச்சுன்னா ஸ்பின் பவுலிங் எடுப்படாதுங்க. நினைச்ச மாதிரி ஸ்பின் பவுலர்ஸ்னால பந்த வீச முடியாது. T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல இப்போ இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? நம்ம இந்தியாவா இல்ல இங்கிலாண்டா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in.